வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்றைக்கி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்துடலாம். இன்றைய தினம் பார்த்தோம்னா ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 89வது பிறந்தநாள் தினம் இன்னைக்கு. நம்முடைய வாழ்த்துக்களை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்முடைய ஏவுகணை நாயகன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போ டாபிக் போகலாம். நாம இன்னைக்கு முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தன்னோட துருப்புகள் எல்லாத்தையும் போருக்கு தயாராக இருங்க அப்படின்னு ஒரு விழாவில் பேசும்போது அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. நாம நேற்றைய தினம் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சீனா வந்து நம்ம கிட்ட இறங்கி வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தோம். அப்பயும் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் சீனாவை நம்பலாமா அப்படின்னு, நிறைய பேர் சீனாவை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து தன்னுடைய துருப்புகள் எல்லாத்தையும் போருக்கு தயாராகவும் உங்களுடைய மனதையும் தைரியமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா சீனா வந்து ஒரு குள்ளநெறி வேலையை வந்து செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்த்தலாம். அடுத்த ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா திடீரென பங்களாதேஷ் மேல பார்வை திருப்புது அமெரிக்கா. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பங்களாதேஷுக்கு வந்து சீனா வந்து உதவி செஞ்சுட்டு வந்துச்சு, இப்போ சீனாவை வந்து பங்களாதேஷ் கூட சேரக்கூடாது அப்படிங்கறக்காக இப்போ அமெரிக்கா தம் பக்கம் இழுக்கிறக்காக இப்போ ஒரு புதிய திட்டத்தை போட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிற பத்தி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சீன அதிபர் ஜி ஜின்பிங் தன்னுடைய ராணுவத்தினரை தங்கள் மனதையும் சக்தியையும் போருக்கு தயார்படுத்துமாறு அக்டோபர் 13 அப்போ இவர் சொன்னதாக இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. மேலும் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்தியாவுடனான எல்லை பகுதியில் போருக்கு தயாராகுமாறு மக்கள் விடுதலை ராணுவத்தை, அதாவது பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுகிற ராணுவ வீரர்களை வந்து கேட்டுக்கொண்டதாக புதன்கிழமையப்போ நம்முடைய செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. மேலும் அக்டோபர் 13 அப்போ குவாடாங் அப்படிங்கிற மாகாணத்தில் உள்ள ராணுவ தளம் ஒன்றுக்கு பயணம் மேற்கொண்ட சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அனைவரும் தங்கள் மனதையும் சக்தியையும் போருக்கு தயார்படுத்துங்கள் அப்படின்னு ஜி ஜின்பிங் வந்து அழைப்பு விடுத்ததாக சீன செய்தி நிறுவனமான சின்ஹுவாய் வந்து மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ளதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. மேலும் சீனாவுடைய மெரின் கார்ப்ஸ் அப்படிங்கிற அவர் வந்து ஆய்வு செய்த போது சீன அதிபர் வந்து இந்த கருத்துக்களை தெரிவித்ததாகவும் சென்ஜென் சிறப்பு பொருளாதார மண்டலத்தின், அதாவது சென்ஜென் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 40வது ஆண்டு நிறைவை வந்து நினைவு கூறும் வகையில தான் புதன்கிழமை அப்போ உரை நிகழ்த்துவதற்காக குவாடாங்கிற்கு வந்து ஜி ஜின்பிங் வந்து சென்றிருந்தாரு. 1980 நிறுவப்பட்ட இந்த பொருளாதார மண்டலம் வந்து சீனாவுடைய பொருளாதார நிலை சர்வதேச அளவுல உயர்ந்து உலகின் 2வது மிகப்பெரியதாக மாற உதவுவதில் வந்து முக்கிய பங்கு வகித்துட்டு வருது. இதனாலதான் இந்த விழாவிற்கு போன ஜி ஜின்பிங் வந்து இந்த விழாவில வந்து இந்தியாவுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னும் இந்தியாவை எதிர்கொள்றதுக்கு உங்களுடைய மனதையும் சக்தியையும் அனைவரும் ஒருமித்த வந்து தயார்படுத்துங்கள், விரைவில் போருக்கு தயாராகணும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பேசியிருக்கிற அப்படி. இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கிழக்கு லடாக்கில் உள்ள எல்ஏசி பகுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பதற்றங்கள் நிலவுவதற்கு மத்தியில தற்போது சீன அதிபர் இப்படி சொல்லியிருக்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படணும். ஏன் அப்படின்னா இவர் சும்மாலாம் சொல்ல மாட்டாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு குள்ளநெறி வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அதனாலதான் தன்னுடைய ராணுவத்தை வந்து விரைவில் வந்து போருக்கு தயாராகுமாறு கேட்டிருக்காரு. மேலும் செவ்வாய்க்கிழமை அப்பதான் இந்தியாவும் சீனாவும் சுமார் 11 மணி நேரம் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில துருப்புகளை வந்து எல்லை பகுதியிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கான தீர்வையும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் முடிவு செய்ய ஒப்புக்கொண்டாங்க. மேலும் எல்ஓசி நிலைமையையும் சரியாக்குவதற்கும் ஒப்புக்கொண்டாங்க. இப்படி பேச்சுவார்த்தை நடந்து மறுநாளே சீன அதிபர் ஜி ஜின்பிங் வந்து இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக சீனா ஒரு சதி திட்டம் தீட்டி வச்சிருக்கு, அதை செயல்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். அதனால நம்முடைய இந்திய ராணுவமும் இந்திய ராணுவ அதிகாரிகளும் சீனா ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நாம சுதாரிச்சு கொண்டு அவர்களை ஓட ஓட விரட்டணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்தாவும் இருக்கு. அதாவது இப்ப பனிக்காலம் அப்படிங்கறதுக்காக நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு தேவையான அனைத்து வகையான தளவாடங்களையும் ஆயுதங்களையும் நம்ம கொண்டு போய் அங்க நிறுத்தி வச்சிருக்கோம். அதனால சீனா வந்து நம்ம கிட்ட வாராட்ட நினைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அழிவு அதுக்கு தான், ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சிச்சுன்னா அழிவு கண்டிப்பா சீனாவுக்கு தான் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. சரி நண்பர்களே, நம்ம ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா கொரோனாவுக்கு மருந்து உட்பட பல உதவிகள் செய்து பங்களாதேசத்தை தம் பக்கம் இருக்கும் முயற்சியில சீனா தீவிரமாக இறங்கியுள்ள நிலையில அமெரிக்காவுடைய கவனம் வந்து பங்களாதேஷ் மீது வந்து இப்போ திரும்பி இருக்கு. அமெரிக்காவுடைய துணை வெளியுறவு செயலாளர் ஸ்டீபன் பீகன் வந்து 3 நாள் சுற்றுப்பயணமாக இன்றைக்கு பங்களாதேஷ் செல்கிறாரு. கொரோனா தொற்று நோயை சமாளிக்கிறதுக்கு பங்களாதேஷிற்கு வந்து உதவுவதற்காக சீனா வந்து பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரும் இந்த நிலையில அமெரிக்காவுடைய முக்கிய பிரதிநிதி டாக்கா வருவது முக்கியமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை வந்து
சீனா தான் மேற்கொண்டுட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் கொரோனா நிலைமையை சமாளிக்கவும் ஒரு மருத்துவ குழு வந்து டாக்காவிற்கு வந்து சீனா அனுப்பியிருக்கு. இத்துடன் மட்டும் இல்லாமல் சீனாவுடைய சினோவாக் பயோடெக் தயாரிக்கும் கொரோனா தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி சோதனைகளை மேற்கொள்ளவும் பங்களாதேஷில் வந்து அனுமதியையும் சீனா பெற்றிருக்கு. இதனால பார்த்தோம் அப்படின்னா மூணாம் கட்ட மனித பரிசோதனையை சீனா மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஆகஸ்ட் 27ஆம் தேதி அப்போ பங்களாதேஷ் வந்து அறிவிச்சது. மேலும் சீனாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான தீவிரமான இந்த தொடர்புகள் வந்து இந்திய அரசியல் தலைவர்கள் உட்பட பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே கிழக்கு லடாக்ல தொடர்ந்து பதற்றம் அதிகரித்து வரும் இந்த நிலையில சீனா பங்களாதேஷ் இடையிலான நட்பு மற்றும் உறவுகள் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கும் விதமாகவே இருக்கு. இந்த நேரத்துல தான் அமெரிக்காவும் இதை கவனத்துல கொண்டு எப்படியாச்சும் தாம் பக்கம் பங்களாதேஷை ஈர்க்கணும் அப்படிங்கறத வேகத்துல அமெரிக்கா இப்ப ஆர்வம் காட்டிட்டு வருவதாகவும் சொல்றாங்க. மேலும் சீனாவுடைய பல்வேறு திட்டங்கள் இது மட்டும் இல்லாம செயல்களால வரும் காலத்துல அந்த நாடு தனக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிற அச்சத்துல உள்ள அமெரிக்கா இப்ப மற்ற நாடுகளுடன் சீனா செய்யும் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கிற வேலையில ஈடுபட்டுட்டு வருது. அந்த வகையில தான் அமெரிக்கா பங்களாதேஷிற்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்காவுடைய அரசு பிரதிநிதி இன்று செல்கிறாரு. துணை வெளியுறவு செயலாளர் ஸ்டீபன் பீகன் வருகை குறித்து டாக்காவில் உள்ள அமெரிக்க தூதரகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பங்களாதேஷில் வந்து அமெரிக்க வெளியுறவு துணை செயலாளரின் ஈடுபாடானது அனைவருக்குமான சுதந்திரமான திறந்த அனைத்தையும் உள்ளடக்கிய அமைதியான மற்றும் பாதுகாப்பான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பற்றிய நமது பொதுவான நோக்கத்தில் முக்கிய கவனம் செலுத்த வருகிறார் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் கொரோனா சிகிச்சை மற்றும் கொரோனா தடுப்பு முயற்சிகளில் அமெரிக்கா பங்களாதேஷ் ஒத்துழைப்பு குறித்தும் நிலையான பொருளாதார வளர்ச்சி குறித்தும் பேச வருகிறார் அப்படின்னும் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல தன்னுடைய முக்கிய பங்காளியாக பங்களாதேஷை நெருங்கி வர வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அமெரிக்க அதிபர் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒபாமா அதிபராக இருந்த போது 2016ஆம் ஆண்டு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஜான் கெரியின் வருகைக்கு அப்புறம் பங்களாதேஷிற்கு வந்து எந்த அமெரிக்க உயர் அதிகாரிகளும் போனதில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இப்பதான் முதல் முறையாக முக்கிய அதிகாரி வர உள்ளார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செயலாளர் பீகன் பங்களாதேஷத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் வர வாய்ப்பு உள்ளதாகவே இப்போ தெரிய வருது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பேச வாய்ப்பு உள்ளதாகவும், முன்னதாகவே அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பகுதி கூட்டணி நாடுகள் வரிசையில வந்து பங்களாதேஷை நெருக்கமாக இழுக்கும் முயற்சியில கடந்த சில வாரங்களாகவே ஈடுபட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த நிலையில தான் இப்ப அமெரிக்காவும் தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும். மேலும் அமெரிக்காவுடைய மூத்த அரசு அதிகாரி எஸ்பர் வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி அப்போ பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பேசினாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தோ பசிபிக் மூலப்பாயத்தின் கட்டமைப்புக்குள்ள இரு தரப்பினரும் ஒத்துழைப்பு குறித்து பேசினாங்க அப்படின்னும், செப்டம்பர் மாதம் மாலத்தீவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவின் நெருங்கிய அண்டை நாடான பங்களாதேஷ் மீது அமெரிக்கா கவனம் செலுத்துவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில தான் அண்மையில பேசிய வெளியுறவுத்துறை துணை செயலாளர் ஸ்டீபன் பீகன் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு களத்திலும் சீனாவை வந்து பின்னுக்கு தள்ளுவதே எங்கள் உத்தி அப்படின்னும், நாங்கள் அதை பாதுகாப்பு விவகாரங்களில் செய்கிறோம் அப்படின்னும், மேலும் இந்திய சீன எல்லையில உள்ள இந்தியாவின் கல்வான் பள்ளத்தாக்குல இருந்த போதிலும் சரி, தென் பசிபிக் பகுதியிலையும் சரி, மற்ற நாடுகள் தங்களுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையின் அடிப்படையில தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரி நண்பர்களே, ஒரு பக்கம் சீனா வந்து நம்ம மேல போர் தொடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருது, இதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில நம்முடைய இந்திய ராணுவமும் தயாராக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சீனா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தாலும் அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு இந்தியாவும் சரி, இந்தியாவுடைய நட்பு நாடான அமெரிக்காவும் சரி, இப்போ களத்துல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ பங்களாதேஷுக்கு சுற்றுப்பயணம் செல்றாங்க அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள். இதனால சீனாவுக்கு மிகப்பெரிய அடி விழப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.